ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பிரம்மசூத்திரம் பூணலை பற்றி இருக்கிற அரிதான செய்திகள், அதில் மூணாவது சீரீஸில் இந்த மூணாவது விஷயம் ரெக்கார்ட் பண்ணுறோம். நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், பூணலில் விதவிதமான ஐட்டம் எல்லாம் மாட்டிண்டு அழகாக படப்படன்னு எல்லாரும் போயின்ட்டுருக்கா. வெள்ளிக்காயின் மகாலட்சுமி காயின், தங்கக்காயின் கணபதி காயின், கீச்செயின், லாக்கரில் இருக்கிற பணங்காசெல்லாம் தொலைஞ்சு போகாத இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் வீட்டில் பூட்டி வச்சு விட்டும் அந்த கீயை அதோடய சாவியை வந்து அழகாக பூணலில் மாட்டின்ட்டு அதை உள்ள பத்திரமாக வச்சுட்டுருப்பா. பூணலில் சேஃப்டி பின் அப்பப்போ சில இடத்துக்கு வேணும், அதனால் சேஃப்டி பின்னும் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி பிரம்மசூத்திரத்துலேயோ பூணல்லையோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டலாமா இப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரம்மணோத்பாதிதம் சூத்திரம் விஷ்ணுனா த்ரிகுணீகிருதம் ருத்ரேண தத்தோ கிரந்திர்வை சாவித்ரியா சாபிமந்திரிதம். இந்த நூல் எங்கேருந்து வந்தது? பிரம்மணோத்பா, பிரம்மா வந்து இந்த நூலை சிருஷ்டி பண்ணியிருக்கார். சாக்ஷாத் பகவானே இந்த நூலை உற்பத்தி பண்ணி அதை நூலாக்கி அதை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்கார். விஷ்ணுனா த்ரிகுணீதி கிருதம், விஷ்ணு பகவான் வந்து இதை மூணாக மடித்து மூணு நூலாக ஆக்கினார். இந்த மூணு நூலும் ஒரு இடத்துல கரெக்டாக நிற்கணுமேங்கிறதுக்கு ருத்ரேண தத்தோ கிரந்திஹி, அந்த முடிச்சிருக்கே மூணு சூத்திரம் வருது நூல் வருது, அந்த நூலை ஒன்றா வைக்கிறதுக்காக அதுக்கு முடித்து ருத்ரன் சிவன் வந்து போட்டார். அந்த முடித்து போடும்போது காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுண்டு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மா விஷ்ணு மகேஷ் மகேஷாத்யா ஸ்தனுதாம் தேவதா ஸ்மிருதா. இந்த நூலுக்கு மூணு நூல் இருக்கே ஒவ்வொரு பூணல் செட்டிலையும், இந்த நூலுக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவா தான் தேவதா. அதனால் இந்த நூல் தேவதை ஸ்வரூபம், சாதாரண நூல் கிடையாது. இதில் இருக்கிற ஒவ்வொரு நூலும் பகவானோட பிரம்மா ஸ்வரூபம், விஷ்ணு ஸ்வரூபம், அதே மாதிரி ருத்ரஸ்வரூபம். பகவானோட கழுத்தில் வந்து கீச்செயின் சேஃப்டி பின்னு இதெல்லாம் மாட்டலாமா? வெள்ளி டாலர் தங்க டாலர்லாம் வேணா நீங்கள் நெக்லஸாக பண்ணி பகவானுக்கு உங்கள் பூஜையில் இருக்கிற ஃபோட்டோக்கும் மூர்த்திக்கும் நீங்கள் அழகாக போடலாம். இந்த மாதிரி தேவதா சம்பந்தப்பட்ட அவாளால் தயார் பண்ணப்பட்ட இந்த நூலில் இந்த மாதிரி டாக்கெட்டு டாலரு கீ செயின் சேஃப்டி பின்னு இதெல்லாம் மாட்டுறது சாஸ்திர விருத்தம், மகா பெரிய தோஷம், பெரிய பாபம். ஒருத்தர் வந்து சொன்னார், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணு பேரும் இந்த நூலை உற்பாதனம் பண்ணி அதை மூணாக மடக்கி, விஷ்ணு மூணாக மடக்கினார், ருத்ரன் வந்து அதுக்கு முடிச்சு போட்டார், சாவித்ரியை அபிமந்திரணம் பண்ணி அந்த முடிச்சில் சாவித்ரியை சொல்லி போட்டிருக்கார், இதுக்கு ஒரு தேவத்துவம் உண்டு, ஒரு தெய்வீக தன்மை இந்த நூலுக்கு உண்டு, அது நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு போட்டுண்டா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் நம்ம போட்டுண்டா மாதிரி அதுக்கு அர்த்தமாகிறது. அதே மாதிரி கிரகஸ்தாலெலாம் ரெண்டு போட்டுக்கணுமா, ரெண்டு செட்டா, மூணு செட்டா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு ரெக்கார்டிங் தருவேன். ஆனால் எந்தெந்த கிரகஸ்தாலெலாம் மூணு செட்டு போட்டுருக்காள், ஒரு செட்டில் மூணு நூல் இருக்குது, அதனால் மூணு செட்டு போட்டுண்டா ஒம்பது நூல் வரும், மூணு முடிச்சு வரும். இந்த மாதிரி ஒம்பது நூல் வர விஷயம் இருக்கே, மூணு செட்டு போட்டுருக்காளே, அதுக்கு ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பகவான் இருக்காளா, தேவதை இருக்காளா? சாதாரணமாக மூணு நூலுக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா சொன்னால் எப்படி உற்பாதனம் பண்ணால் சொன்னால், நான் ஒம்பது நூல் போட்டுருக்கேன், ரிஹஸ்தனாக இருக்கேன், மூணு முடிச்சிருக்கு, ஒன்றுலேருந்து மூணு மூணு தொங்கிறது, மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஒம்பது ஆச்சு, அதனால் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஓங்காரா பிரதமே தந்தௌ த்விதீயம் அக்னி தேவஸ்ததா த்ரிதீயே நாகதைவத்யம் சதுர்த்தே சோமதேவதா பஞ்சமே பிதிருதைவத்யம் ஷஷ்டே ச பிரஜாபதி சப்தமே மாருதச்சைவ அஷ்டமே சூரிய ஏவ ச சர்வே தேவாஸ்து நவம இத்தியேதா தந்து தேவதாக. அது மாதிரி யார் ஒம்பது நூல் போட்டுருக்காளோ அந்த ஒம்பது நூலுக்கும் ஒவ்வொரு தேவதை. முதல் நூலில் வந்து ஓங்காரம் பிரணவம், வேதத்தோட
எல்லா மந்திரத்தையும் ஒரு பொட்டியில் போட்டு அடக்கி ஒரு கேப்சூல் மாதிரி கொடுக்கணும்னா அது என்னன்னா அது ஓம். அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்துக்குள்ள என்டயர் வேதமே, உலகத்தில் இருக்கிற எத்தனை வேதம் இருக்கோ எல்லாமே இந்த ஓங்காரத்தில் அடங்கியிருக்கு. அது முதல் நூலில் இருக்கு. த்விதீயே அக்னிஹி, ரெண்டாவது நூலில் அக்னி பகவான் வாசம் பண்ணுறார். மூணாவது நூலில் நாகதேவதை வாசம் பண்ணுறது. நாலாவது நூலில் சோமதேவதை சந்திரன் வாசம் பண்ணுறான். அஞ்சாவது நூலில் பித்ரு தேவதாள்லாம் வாசம் பண்ணுறார். ஆறாவதுல பிரஜாபதி வாசம் பண்ணுறார். ஏழில் மருத்கணங்கள் அப்படின்னு தேவதைகள் இருக்கா, அவா வாசம் பண்ணுறா. எட்டாவதுல வந்து சூரியன் வாசம் பண்ணுறான். ஒம்போதாவதுல இருக்கிற பாக்கி இருக்கிற எல்லா தேவதாவும் வாசம் பண்ணுறா. அதனால ஒவ்வொரு நூல்லையும் தேவதா ஸ்வரூபத்தோடு நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக அதை போட்டுன் இருக்கோம். வேதாத்தியனம் பண்ணுறதுக்காக அதை போட்டுன் இருக்கோம். பரிபூர்ண சுத்தமாக இருந்து உண்மையான பிராமணனாக வாழ்ந்து காமிக்கிறதுக்காக போட்டுன் இருக்கோம். அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக போட்டுன் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு நூல் எது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் சிருஷ்டி பண்ணியிருக்காளோ அந்த நூலில் கீ செயின் போடுறது, சாவியை தொங்க விடுறது, சேஃப்டி பின்னை போடுறது, டாலர் அந்த வெள்ளி டாலர் தங்க டாலர் நவரத்னத்தில் ஒவ்வொரு ரத்னங்களையும் அதை வெள்ளியில் கட்டி அதில் கோத்து விடுறது, இதெல்லாம் சாஸ்திர விருத்தம். அதனால் நூலில் எங்கேயும் அந்த பிரம்மசூத்திரத்தில் பூணலில் வந்து ஒரு இடத்துலையும் ஒன்றுத்தையும் மாட்டக்கூடாது, அது தனியாக தான் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் நீங்கள் இதெல்லாம் மாட்டி வச்சுட்டு இருந்தேன்னா அதெல்லாம் உடனே மாற்றி புது பூணலை மாட்டின்ட்டு இன்னுமே இது மாதிரி மாட்டாதே இருக்கணும். ஏன்னா தேவதைகள் கழுத்தில் கீ செயின் சேஃப்டி பின்னு இதெல்லாம் மாற்ற மாதிரி ஆகிடும். டாலர் கிலர் அந்த வெள்ளி டாலர் தங்க டாலர்லாம் மாட்டுறேன்னா உங்கள் பூஜையில் வந்து நீங்கள் பகவானோட மூர்த்திக்கு வந்து நான் உனக்கு சாத்துறேன் இன்னுமே நான் இந்த டாலர் நான் எடுத்துக்க மாட்டேன் ஒன்று தான் அப்படின்னு எனக்கு பிற்காலம் இந்த டாலரை வந்து நான் சுவாமிக்கு ஹுண்டியில் போடுறேன் கோவிலில் இப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாமே தவிர இதெல்லாம் நீங்கள் வந்து ஊனல்ல நீங்கள் அதெல்லாம் மாட்டிக்க முடியாது. பிரம்மசூத்திரத்தில் மாட்டிக்கிறதுக்கு ரூலே கிடையாது. சாஸ்திர விருத்தம். தோஷத்தை தான் நம்ம சம்பாதிப்போமே தவிர புண்ணியத்தை சம்பாதிக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி கர்மாவை பண்ணாதைக்கு உண்மையான தர்மசாஸ்திர விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதகோஷம் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி எந்தெந்த பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி அரிதான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவள் எல்லாரையும் இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணி அனுப்பிச்சு அவளையும் சிரவணம் பண்ண வச்சு புண்ணியத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். நமோ நமஹா.